நட்பில்லாம நம்ம வாழ்க்கல அதே நட்பில்லாம நம்ம ஃபார்முலஸ் ரெஸ்டாரண்டே இல்ல அன்பான நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பாபான டேஸ்டியான ஈஸியான பாகர் வாடி ஸ்நாக் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ண போறோம் இது நார்த் இந்தியால ரொம்பவே ஃபேமஸ் லைக் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ்னு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரெசிபி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஃபர்ஸ்ட் ஐம்பது எம்எல் என்ன ஹீட் பண்ண போறோம் எடுத்து அடுத்து ஒரு பவுல்ல மைதா மாவு ஒரு கப் சேர்த்துக்கிறோம் கடலை மாவு அரை கப் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு சிறிதளவு சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சிருந்த ஆயில பண்ணிக்கலாம் கைலியும் நல்லா பிசைய போறோம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பிசைங்க பாருங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சுக்க போறோம் ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான் நல்ல பிசைங்க கொடுத்து பிணையணும் பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம ஹாஃப் அன் ஹவர் இதை ஊற வச்சிடலாம் அடுத்து நம்ம மசாலாக்காக நிலக்கடலை ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கருப்பு எல் ஒரு ஸ்பூன் வெள்ளை எல் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கோம் இது எல்லாத்தையும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் அரை கப் நம்ம வந்துட்டு வறுத்து எடுத்துருக்கோம் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ரோஸ் பண்ண கோகோனட் சேர்த்துக்கறோம் அடுத்து ரெண்டு ஸ்பூன் சுக சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்க்கிறதால நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் ஓமம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ரெஸ்பூன் சேர்த்துக்கறோம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கறோம் கேஷ்மீரி மிளகாய்த்தூள் நல்ல ஒரு கலரை கொடுக்கும் பெப்பர் பவுடர் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு கால் ஸ்பூன் சேர்த்துக்கறோம் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோம் हां അരチェ எடுத்தாச்சு மசாலா ரெடி எடுத்து நம்ம மாவு அரை மணி நேரம் ஊரிடுச்சு இத நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டை ஹালা எடுத்துக்குறோம் அடுத்து நம்ம சப்பாத்தி கட்டையில oil spread பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு உருண்டைய நம்ம உருட்டிக்குறோம் அதெல்லாம் கசகசாவா நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம் கசகசா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நம்ம அதை உருட்டிட்டு திருப்பிக்கலாம் அது மேலையே நம்ம டேம்ரின் பேஸ்ட் அதாவது புளி பேஸ்ட் சேர்த்துக்கிறோம் பண்ணி விடுங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் புளி பேஸ்ட் சேர்க்கிறதால நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க இப்போ நம்ம மசாலாவை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை டேம்ரின் பேஸ்ட்டுக்கு மேலே சேர்த்துக்கிறோம் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ண பிறகு ரோல் பண்ணிக்கலாம் அந்த எஜ்ஜில் இருந்து ரோல் பண்ணிகிட்டே வாங்க நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்கள் அடுத்து நம்ம ஒரு நைஃப்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க நம்ம ஆயில் அப்ளை பண்ணதால் ஈஸியாக கட் பண்ணிடலாம் நல்லா ஈக்குவல் சைஸில் கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் ஒன்று எடுத்துட்டோம் ஒரு கப் வச்சு மேல ப்ரெஷ்ஷை கொடுத்து அழுத்தி எடுக்கிறோம் பாருங்க நல்ல ஒரு ஷேப்புக்கு வந்திருக்கு பாருங்க ரொம்பவே சிம்பிள் தான் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு இல்லையா இது ஒரு ப்ராசஸ் அடுத்து நம்ம வேற விதத்துல செய்ய போறோம் இன்னொரு உருண்டையா நம்ம வந்துட்டு உருட்டிக்கலாம் ஃபஸ்ட் சப்பாத்தி மாதிரி உருட்டியாச்சு இதில் நம்ம எல் தூவிக்கிறோம் வெள்ளை எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிடுங்க ஆ திருப்பி போட்டுட்டோம் இப்போது புளி பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் இந்த ரெசிபி குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்கு அது மேல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்றோம் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ண பிறகு நம்ம அதுக்கு மேல கசகசாவை தூவிக்கிறோம் ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான் இப்போ நம்ம எஜ்ஜில் இருந்து இதை ரோல் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கு நல்லா உருட்டிக்கோங்க அடுத்து நம்ம நைஃப்ல ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஈக்குவலா கட் பண்ணிக்கிறோம் ஈக்குவலா பிரிச்சு எடுத்துக்கிறோம் அடுத்து நம்ம ஒரு கப் யூஸ் பண்ணிட்டு அழுத்தம் தந்து அழகா எடுத்துக்கிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம ஒரு பேன்ல ஒரு லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன ஹீட் ஆனதும் நம்ம ஒவ்வொன்னா போட்டுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான எல்லா சுவையும் கலந்திருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் உப்புன்னுட்டு எல்லா சுவையும் இருக்கும் இதுல ஈவினிங் டீயோட சாப்பிட்டா சும்மா சூப்பரா இருக்கும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பிக்கலாம் ஒவ்வொன்னா திருப்பி விடுங்க லோ ஃபிளேம்ல குக் பண்ணுங்க இது நார்த் இந்தியால ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆன ரெசிபி நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் வெந்துடுச்சு பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு நம்மளுடைய சுவையான சூப்பரான நீங்களும் பண்ணுங்க உங்களின் சுவை எங்கும் மனக்க அனைவரும் திகைக்க வாழ்த்துறாங்க உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க